வெல்கம் வெல்கம் டு டொனேட் டு சேவ் லைஃப் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி வந்து நம்மளோட பேச வந்திருக்காங்க சுமித்ரா. குறிப்பாக சென்னையில் வந்து வாடகை தாய்மார்களா அப்படிலாம் யாருமே இல்லையே. அவங்க வந்து டெல்லியிலையும் குஜராத்தில் தான் நிறைய வாடகை தாய்மார்கள் இருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் சென்னையிலையும் வந்து இப்போ நிறைய வாடகை தாய்மார்கள் இருக்காங்க. அவங்க எப்படி ஒரு வந்து ஒரு பெண்ணாக இருந்து ஒரு தாயாக இருந்து வாடகை தாய்மாரம் தாயாக மாறினாங்க அப்படின்றத நம்ம கேட்போம். வணக்கம். நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க ஒரு தாயாக இருந்தீங்க, வாடகை தாய்மாராக எப்படி மாறினீங்க, ஏன் மாறினீங்க? எங்கள் வீட்டுக்காரர் கடன் தொல்லை, எனக்கு காசு வருமானம் இல்லை, ஒரு வீட்டு வாடகை பிரச்சனை, அதனால் நான் போனேன். ஏதோ ஒரு வீடு பார்த்து இருக்கிறோம். எங்கள் பசங்க ஒரு சாப்பிடக்கூட்ட பசங்க கையில் பேமெண்ட்டு எதுவும் கையில் இல்லை, அவர் வீடுன்னு பார்த்துன்னே இருக்காரு, வேலை வெட்டிக்கு போவாத. நான் என்ன பண்ணுறது, போய் இந்தமாரி கொடுத்துட்டு வந்து என் பசங்களுக்குன்னு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். எனக்கு ரெண்டு பசங்க இருக்கானுங்க. என்ன வயசு? ஒருத்தனுக்கு 11 வயசு, ஒருத்தனுக்கு 13 வயசாக போகுது. ஒருத்தர் படிக்கவே இல்லை, ஒருத்தன் உடம்பு சரியில்லாத மூச்சு வாங்குற பையன், ஒருத்தன் அப்படியே போய் உக்காந்து நீங்கள் விளையாட்டு வரும் சின்ன பையன். எங்கேயும் உஸ்கலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அந்த பசங்க உஸ்கலுக்கு போகிற பசங்களையும் கேட்டு குடிசராக்கி இட்டுனு வந்து உட்கார வச்சுக்குவார். எங்கள் பசங்க ரெண்டுமே படிக்க விடாத அளவுக்கு பண்ணிட்டாரு வீடுக்காரர். அவருக்கு சாப்பாடு வேணும், பசங்க வீட்டில் இருந்தால் சாப்பாடு செய்யணும், அதனால பசங்களை உஸ்கலுக்கு அனுப்ப மாட்டார். வீட்டுல போய் விட்டு வருவேன். வேலைக்கு போனாக்கா வேலையிலேருந்து எத்தனை வர காசை அவருக்கே குடிக்கி தலைமுடி வெட்டணும் இதெல்லாம் பண்ணணும். அந்த காசை எனக்கு வருமானம் பத்தலை, அதனால எங்கள் வீட்டுக்காரே ஒத்துப்பட்டு வந்து அவரே வாடகை தாயாக இருந்து பேத்து குத்துறேன் அந்த காசை வாங்கிருந்து. எதுக்காக போனீங்கன்ற சொல்லிட்டீங்க, பணம் தேவை, புருஷன் கொடுக்கல, அதனால் நீங்கள் வாடகை தாய்மாராக போனீங்க. பசங்களை படிக்க வைக்காத அளவுக்கு படிக்க வைக்கணும்னா அவங்களுக்கு காலைல சமைச்செல்லாம் கொடுக்கணுன்றது அந்த பணமும் செலவாகவும் நிறுத்திட்டாரு. ஒரு பையன் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கான், ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கே போகல, போகிற பையனையும் கூட்டின்னு புருஷன் நிறுத்திட்டாரு. இப்போ அந்த பண கஷ்டத்துக்காக போனீங்க. முதல்ல உங்களை யார் இது சொன்னது நீங்கள் வாடகை தாயாக போகலாம்? நாங்கள் புரோக்கர் மூலமா தெரிஞ்சு போனோம். இன்மாரி உனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கேன்றிய, கடை அங்கங்கே வட்டிக்கு வாங்கி வச்சின்னு நீ பேசுறிய, நீ ஏன் அழுகுற, ஏன் கஷ்டப்படுற, வான்னு சொல்லி அவங்க தான் என்னை இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு போய் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாங்க. சொன்னோம், சரி அப்புறம் இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னாங்க. எடுத்துட்டு போனோம், பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம், ஓட் ஐடி, ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். கொடுத்து அவங்க நல்லா பார்த்தாங்க. இட்டுன்னு போய் காமிச்சு இந்த மாதிரி விஷயம், அந்தமாரி என்ன கஷ்டம்னு கேட்டாங்க. எனக்கு இந்தமாரி கடன் தொல்லை, அதனால் நான் வந்தேன், எங்கள் வீட்டுக்காரரும் ஒத்துக்கினாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கொடுத்தோம். நாங்கள் கொடுத்து இன்னும் ஒரு 2 ஆகுது. அங்க ஒரு பிரச்சனையும் உட்கார வச்சு பார்த்து நல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாங்க. நன்றி. Thank you for watching this video. Please press like button, share with your friends, give your comments.
and please do not forget to subscribe to this channel. Thank you very much.